ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான ஏசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்து பிறப்பின் விழாவின் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம், சமாதானம், பரலோக தேவனுடைய மகிமையான இரட்சிப்பு உங்களை மூடிக்கொள்வதாக. கிறிஸ்துமஸ் காலங்கள் என்பது பரிசு கொடுக்கிற காலங்கள். பெரியோர்கள் பிள்ளைகளுக்கும், வளர்ந்த பிள்ளைகள் தன் பெற்றோருக்கும், தன் நண்பர்களுக்கும், பெரியோர்களுக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுக்கிற ஒரு காலம். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விசுவாசிகளும் உலகமெங்கும் கிறிஸ்துவின் நிமித்தம் தாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது போல ஏழை எளியவர்களும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி துணிமணிகளையும் உணவுப் பொருட்களையும் கொடுப்பது அது வழக்கம். எல்லா சபைகளிலும் உதவிகளை செய்வார்கள். சாண்டா கிளாஸ் ஒவ்வொருவருக்கும் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்று சொல்லி எல்லாருமாய் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மிட்டாய்கள் கொடுத்து, சாக்லேட் கொடுத்து சந்தோஷப்படுவது இப்படியான காலம். ஆனால் இது எங்கே ஆரம்பமானது தெரியுமா? யோவான் 3:16 பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், சர்வ வல்லமுள்ள கடவுள் தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் நித்திய பரிசாய், நித்திய மீட்பாய், நித்திய அன்பாய், நித்திய ஆசீர்வாதமாய் அவர் கொடுத்து விட்டார். காரணம் என்ன? ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது எந்த மதத்தாரோ, மார்க்கத்தாரோ, எந்த இனத்தாரோ, அவன் இப்பேற்பட்ட பாவியோ அல்லது யாரோ, சர்வத்தை உண்டாக்கிய தேவகுமாரனை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ, அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி பரலோக தேவனோடு ஆண்டவராக இயேசு வழியாய் என்றைக்கும் அந்த நித்திய பேரின்ப வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவையே இந்த உலகத்துக்கு தந்து எவ்வளவாய் கடவுள் உலகத்தை அன்பு கூர்ந்தார். ஆமன் என்பானவர்களே, கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் தன்னையே மனிதனுக்கு நித்திய பரிசாய் கொடுத்தது, மீட்பின் பரிசாய் கொடுத்தது, மன்னிப்பின் பரிசாய் கொடுத்தது, ஆசீர்வாத பரிசாய் கொடுத்தது, அன்பின் பரிசாய் கொடுத்தது. இதோ இதுதான் கிறிஸ்தவ சபைகள் தொடங்கி கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லோரும் எல்லாருக்கும் இப்போதும் கிறிஸ்துமஸ் நாட்களிலே பரிசு கொடுத்து சந்தோஷப்படுவது. இந்த பரிசுகள் எல்லாம் அழிந்து போகும், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நித்திய மீட்பருடைய பரிசு அழியாதது, மாறாதது. தேவன் தன் ஒரே பேரான குமாரன் கிறிஸ்துவையே மனித குலத்திற்கு நித்திய பரிசாய் கொடுத்து விட்டார். இதுதான் கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய மகிமை என்பது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய கடவுள் ஏன் இந்த உலகத்துக்கு கொடுத்தார்? யோவான் 3:17 சொல்கிறது, உலகத்தின் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மதத்தின் பேரால், மார்க்கத்தின் பேரால், பக்தியின் பேரால் உலகம் முழுவதும் கொலைகளும், கொள்ளைகளும், அக்கிரமங்களும், உபச்சாரங்களும், மதவெறிகளும், அழிவுகளும் தான் இன்றைக்கு உலகிலே பெருகியிருக்கிறது. என்றால் எல்லோரும் இருளான ஒரு புத்தியில தான் எல்லா உலக மக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் தேவன் தன்னையே குமாரன் கிறிஸ்துவாக உலகத்துக்கு கொடுத்து எதற்காக தெரியுமா? மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, மீட்கப்படுவதற்காக, விடுவிக்கப்படுவதற்காக, பாவ அக்கிரமத்திலிருந்து வெளியிலே வருவதற்காக, பாதாள இருளிலிருந்து வெளியே வருவதற்காக, பாதாள பாவ குழியிலிருந்து வெளியிலே வருவதற்காக, பொய்யான பேய்களுடைய பக்தியின் உபதேசங்களை விற்று இதோ மனிதர்களை மனிதர்கள் மதத்தின் பேரால் அழித்து கொண்டிருப்பது பேய்களுடைய உபதேசம் என்பது. ஆனால் கிறிஸ்துவின் உபதேசம் என்ன தெரியுமா? உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி, ரெண்டாடு உள்ளவன் இல்லாதுன்னு ஒன்றை கொடுக்கட்டும், உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு, உன் சத்ருவுக்காக நீ ஜபம் செய், உன் சத்ருவை நீ அன்பு செய், உன் சத்ருவுக்கு நீ உதவி செய், அவனை நீ ஆதரி,
எத்தனை அற்புதமான போதனை என்று கவனித்து பார்த்தீர்களா? உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை, அவன் எந்த மதமோ ஜாதியோ இனமோ குலமோ கோத்திரமோ, அவனை நீ அன்பு செய். என்றால் அவனை நான் உண்டாக்கினேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள். எத்தனை அற்புதமான ஒரு போதனை தெரியுமா? ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்றார் ஆண்டவராகிய இயேசு. ஆகவேதான் உலகம் முழுவதும் அனாதைகளை ஆதரிப்பது, கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, மருத்துவ உதவி இல்லாமல் இருக்கிறவர்களை மருத்துவ உதவி கொடுத்து ஆதரிப்பது, பசியவர்களுக்கு உணவு கொடுப்பது, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு படிப்பு கொடுப்பது, அவர்கள் சந்ததியை வளர வைப்பது, வாழ வைப்பது, இதற்கு மேலாக ஆண்டவராய் இயேசுவின் அன்பை அவர்களுக்கு கொடுப்பது, இதுதான் கிறிஸ்தவம் முழு உலகில் நிறைவேற்றி கொண்டு வர காரியம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவமுள்ள உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை, ரட்சிக்க வந்தார். நமது பாவ அக்கிரமத்தின் நியாயம் தீர்ப்பை ஆண்டவர் இயேசு தன்மேல் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். என் அன்பானவர்களே, கிறிஸ்துமஸ் நாட்கள் என்பது தேவன் தன்னையே நமக்கு கொடுத்த அந்த மகிமையான ஒரு காலங்கள். நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் சர்வத்தையும் உண்டாக்கி எங்களுக்கு கொடுத்தீர், இன்றைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கொடுத்ததை வர்ணிக்கவே முடியாது, அவ்வளவாய் ஆண்டவரே கோடி கோடியான நன்மைகளை எங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறீர். நீர் கொடுத்த பரிசுகளிலே தலை சிறந்த அழியாத ஒரு பரிசு உமையே உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவாக எங்களுக்கு நீர் இந்த உலகத்துக்கு கொடுத்தது. உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். எத்தனை மகிமையான ஒரு பரிசு, உமக்கே நன்றி. எங்கள் எல்லோரையும் அப்படியாய் நீர் நடத்துங்க. நீர் எங்களுக்கு போதும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.